திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கூக்கால் வனப்பகுதி அருகே கடந்த 3 நாட்களாக காட்டுத்தீ பரவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்பாபு, தற்பொழுது காட்டுத்தீயை இணைக்க தீயணைப்பு துறையினருடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு, இது குறித்தான விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. கொடைக்கானலில் பெரும்பாலான இடங்கள் வனப்பகுதியாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மேலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மரங்கள் செடி கொடிகள் அனைத்தும் கருகி காணப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் பெருமாள்மலை மச்சூர் உள்ளிட்ட பகுதியில் காட்டுத்தீ எரிந்து பல ஏக்கர்கள் மேலாக நாசமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் அருகே உள்ள கூக்கால் வனப்பகுதியில் காட்டுத்தீயானது எரிந்து வருகிறது. இதனால் அரிய வகை மூடிகை செடிகள் மரங்கள் அனைத்தும் எரிந்து தீயில் கருகி வருகின்றன. தீயை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றன. இதற்கு முன் வனத்துறையினர் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதே அப்பகுதி தீ பரவி வருவதற்கான காரணமாக கூறுகின்றனர். தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை ஒட்டி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாவதி. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி அருண்பாபு. கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீ குறித்து நடிகர் கார்த்திக் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. வனத்துறையின தீயை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை நடிகர் கார்த்திக் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இயற்கை தந்த வரம் கொடைக்கானல். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ஒரு கனவு பிரதேசம். எத்தனையோ வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இங்கே இருக்கு. ஒரு எச்சரிக்கை, இது நெருப்புக்காக எளிதில் பற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன தீப்பொறி பட்டால் போதும், காடோடு சேர்ந்து வனவிலங்குகளும் பறவைகளும் அழிஞ்சு போகிற அபாயம். அதனால் பொதுமக்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கோம்னு கேட்டுக்கிறேன். காட்டு